மாஸ்டர் அவர்களே, இவர்களெல்லாம் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலும் 30 வருஷத்துக்கு நல்ல அறிமுகம். ஆனால் ஐயா பாக்கியார் ரொம்ப அறிமுகம். அவருடைய படத்துக்கு நான் கட்டவுட் கட்டியிருக்கேன் அபிராம் தியேட்டரில். இன்றைக்கு அவருக்கு எனக்கு ஆசீர்வாதம், நான் அவருக்கு ஆசீர்வாதம். இதுதான் உலகம். திரைப்படம் என்பது மக்களின் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அது ஐயா பாக்கியராஜ் படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் காதல் கமிஷனில் இருந்தது அவர் காலத்தில் இருந்தாலும் கருத்துக்கள் எடுத்து சொன்னார். அதே போல் தம்பி கமல் அவர்கள் நடித்த படத்தில் சில நல்ல கருத்துக்களை நான் கண்டேன். என்னை இடத்துல வந்து ஆசீர்வாதம் கேட்ட பொழுது, இந்த பழமும் வெற்றி பெறும், நீயும் வெற்றி பெறுவாய், இந்த குழுவும் வெற்றி பெறும் என்று ஆசீர்வதித்தேன். அதன் பிரகாரம் இந்த படம் நல்ல முறையில் நடந்தது. இங்கே வந்த என் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், மிக இமயமலையை பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. அவர் ஆசீர்வாதம் இருந்தால் ஆசீர்வாதம் இருந்தது போல ஐயா பாக்கியராஜ். ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் விழுந்து எழுந்தவங்க. லாபம் நஷ்டம் ஐயா கோயம்புத்தூரில் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். திரைப்படத்துக்கு இங்கே வந்து அவர் பார்க்காத சினிமாவில் படாத கஷ்டங்கள் அல்ல. அதனால் இனி வருங்காலத்தில் தம்பி வளரும், இந்த இயக்கம் வளரும், தமிழ் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லக்கூடிய இந்த படம் வெற்றி பெறும் என்று ஆசீர்வதிக்க. நன்றி, வணக்கம்.